அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. உடல் மெலிந்து வயதான கெட்டப்பல் மாறியிருக்கிறார் மீரா மிதுன். குளோபல் என்டர்டைன்மெண்ட் பாரத் ஆர் சுருளிவேல் தயாரிக்கும் படம் பேய காணோம். ஊரையே ஏமாத்துறீங்களே, எத்தனை பேர்டா கிளம்பி வந்திருக்கீங்க? இந்த படத்தில் கௌஷிக், செல்வா அன்பரசன், ராஜ் சந்தியா, கோதண்டம் இவர்களுடன். டேய், நீ கூட்டிட்டு வந்திருக்கிற ஆர்டிஸ்ட் எதுக்கு நடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டா நீ ஷூட்டிங்கே பண்ண வேண்டாம்டா. எங்கடா அவன்? சூப்பர் மாடல் மீரா மிதுன் பாட்டி வேடத்தில் நடிக்கிறார். அட டேனடா. என்னது அடையா? இதற்காக அவர் நிறைய மெனக்கெட்டுள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு 50% முடிவடைந்துள்ள நிலையில் மீரா மிதுன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுக்க ஆரம்பித்துள்ளனர். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஒரு சில காட்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் மீரா மிதுனுக்கும் இயக்குநருக்கும் சில பிரச்சனைகள் வர, ஆனா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உங்களை பத்தி ரொம்ப தாக்குறையா பேசுறாரு சார். மற்றும் லாக்டவுனால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் 50 லட்சம் ரூபாய் நஷ்டம்டா. நானும் என் குடும்பமும் நடு ரோட்ல நிக்கிறேன்டா. தற்போது தற்கொலை முடிவு வேறு மீரா மிதுன் எடுத்துள்ளார். இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னுதான் இருக்குது. அவர் இருப்பாரா இல்லையா பேய காணும் திரைப்படத்தில் என்று அந்த படக்குழுவினர் குழம்பி போய் உள்ளனர். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அத விடுங்க. பேய காணும் திரைப்படத்திற்காக மீரா மிதுன் முடியின் கலரை மாற்றியது, நல்லா இருந்த தலைமுடியை ப்ளீச் பண்றேன்னு இப்படி கலர குட்டி மாதிரி ஆகிருக்காயா? சாப்பிடாமல் இருந்தது. இவ எடப்ப இந்தியா தாங்கியாதா? எங்க போக நாய் சாயந்தரம் வர டீ கிங்கில வர கல்லெடுத்து அடிச்சிட்டுமா? மேலும் அவர் நடித்த காட்சிகளில் சிறப்பாக நடித்துள்ளார் என இயக்குநரே கூறியதாலும், இது பற்றி முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்களிடம் ஆலோசித்து வருகிறார் தயாரிப்பாளர். என்ன கொடுமை சரவணன். ATV promoters உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்க வந்து என் ஷூட்டிங்ல ஏன் வாக்கிங் கெடுத்துட்டு இருக்கற? யாரு நான் கெடுத்தனா? ஒரு நல்ல கதை வச்சிருக்க, ஒழுங்கா டைரக்ஷன் கூட பண்ண துப்பு இல்ல. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காறானா கேக்கணும்ல. தா நீ சொல்லிட்டல்லப்ப, உன் கதைய உன் கூட இருந்து டைரக்ஷன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது நானு. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இனிமே யார் டைரக்ஷன் பண்றதுன்னு மயங்கிறாதீங்க இளைஞர்களே, வாயத்திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா.